நாகை மாவட்டம் காடந்தேத்தியில் மீள் குடியேற்ற மக்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீர் மயான சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. அரிச்சந்திரா நதிக்கரையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 190 குடும்பங்களுக்கு ஆசியன் வங்கி வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் மீள் குடியேற்ற வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. அந்த குடியிருப்புகளுக்கு 2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை. 2 ஆண்டுகள் ஆகியும் மயானத்திற்கு சாலை வசதி இல்லை. இதனை கண்டித்து 200க்கும் அதிகமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனால் தலைஞாயிறு ஆலங்குடி சாலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு சென்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர்.